சுற்றி மண் இருக்கு பாத்தீங்களா, அது மெதுவா இருக்காங்க சாம்பார் ரசம் தண்ணி ஊற்றி கூட போயிருந்தீங்க. இந்த பக்கம் போட்டா சக்ஷன் சக்ஷனுங்க. ஓ இந்த காடி வந்து கரெக்டா இந்த மேல அதுல மேல அவ்வளவுதான் டைட் பண்ணிட்டா போதுங்க. இப்போ சக்ஷன் பார்த்தலாம். சின்ன சின்ன ஏரியா யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபோர் கேம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் எதுக்கு போட்டுருக்கோம்னா ஈரமாக இருக்கிற இடத்துல போகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையான ஏரியாவுக்குனா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பாருங்க இப்போ காரில் வைஃபர் வருது பார்த்தீங்களா, ஆமாம் அந்த மாதிரி இது ப்ரஷ் மாதிரி வருது தண்ணி இழுத்துட்டு அடிக்கிறது. இது வந்து ட்ரையான ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கணும் பாருங்களேன். வீல் வந்துட்டு பார்த்தீங்களா போட்டு அப்படி இழுத்துக்கலாம். இது வந்து ட்ராக்டர் வீல் வந்துடும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அழகா உள்ளிருக்கீங்க தேச்சு விட்டோம்ல அப்ப அந்த அழுக்கு இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் தேய்ச்சி விட்டீங்கன்னா அது அப்படியே அதுக்கப்புறம் குப்பை எடுத்து சுத்தமா ட்ரை ஆயிடும். அதுக்குதான் இந்த மாதிரி மேல பிரஷ் எல்லாம் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஏரியா கார்னர்லாம் இருக்கு, ஃபுல்ல சந்துக்குள்ள விட்டு கிளீன் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது கொடுத்துரும். போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே சார், ஓகே. இப்போ இல்லை இப்போ நம்ம யூஸ் பண்ண இப்போ குப்பை மண்ணெலாம் பாருங்க எவ்வளோ உள்ள இருக்குன்னு பார்த்துலாம். சும்மா இதை இதை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க எவ்வளோ மண்ணு பார்த்தீங்களா. அப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருங்க. இந்த ஃபில்டரை சும்மா அதை கழட்டிட்டு அதை வெளியே வந்துடும். கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் கிளீன் பண்ணிட்டு மடி போடுது. அந்த ஃபில்டர் எதுவும் போகாது. இது 800 தான் நம்மகிட்ட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே வேணால் வாங்கிக்கலாங்க. டி இது வந்து நைலான் கிளாத்து, காட்டன் கிளாத், துணி கிளாத்துனா சீக்கிரம் போய்டும். இது நைலான் கிளாத்துனா அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ ஒரு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி கழிச்சிடும். வீட்டில் டஸ்ட் மண்ணு மட்டும் இல்லாம ஃப்ளோர்ல தண்ணி ஊத்துறீங்க, குழந்தைங்க தண்ணி காபி அப்படியே தண்ணி காபி சாம்பார் ரசமோர் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இழுத்துட்டு வச்சோம்ல. ஸோ ஈரமாக இருக்கும்போது மாற்றிக்கலாம், இந்த மேட்டை வந்து மாற்றிக்கலாம். ஓகே போட்டுடும். சாம்பார் ரசம் தண்ணி ஊற்றுது நிறைப்படுது இல்லைங்களா. ஆமாம் இருக்கிறது 1 லிட்டர் தண்ணி இருக்கும். 1 லிட்டர் தண்ணி தண்ணி ஊற்றுறீங்க, 3/4 லிட்டர் தண்ணி இருக்கும். அப்புறம் ஊற்றிட்டேன், அப்புறம் ஆன் பண்ணி சாம்பார் ரசம் தண்ணி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா. இப்ப நான் வந்து இங்க இருக்கு பார்த்தலாங்க.
தண்ணி ஃபுல்லாங்க வந்து எல்லா தண்ணியும் வந்துச்சு பாத்தீங்களா. நீங்க என்ன பண்றது வாஷ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. சும்மா எடுத்து நம்ம அலசி கழுவி நம்ம ஊத்தி விட்டுலாம். ஊத்தி விட்டு நம்ம நார்மலா தண்ணியில நார்மலா வாஷ் பண்ணா போதும். வாஷ் பண்ணி கம்பி வச்சுட்டா போதும் சரிங்களா. அது உள்ளார போற அளவுக்கு என்ன எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஒன்னு செக் பண்ணிடும். ஆமா செக் பண்ணிடுங்க. ஒரு காயின்ஸ் போட்டது வந்துச்சு பாத்தீங்களா. ஆமாங்க நம்ம என்ன அதாவது அந்த அளவுக்கு சக்சன் போர் இருந்தா தான் ஒர்க் ஆகும். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வாட்ஸ் மோட்டர். இதில் வந்து மிஷின்லேயே இது ஆன் ஆஃபும் கொடுத்துருக்கோம். மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பேர்லாம் கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பைப் லெந்த் பண்ணிக்கலாம். இது இல்லாம 3 ஸ்பேர் கொடுத்துருக்கோம். அதை விட இது எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மேட் கிளீன் பண்றது எல்லாம் இருக்கும். இது ரெண்டு பெரிய மேட் கிளீன் பண்றது ரெண்டு வருங்க. சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் 3 வந்துரும். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 40 லிட்டர் இருக்கு. 70 லிட்டர் டபுள் மோட்டர் இருக்கு. அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா மாடலும் இருக்கு. வீட்டுக்கு இந்த 20 லிட்டர் போது கொஞ்சம் கம்பெனி யூஸ் மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா பெருசா போகும்போது 40 லிட்டர் எடுத்துக்கலாங்க. கம்ப்ரஷர் இருக்குங்க. ஏர் கம்ப்ரஷர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 லிட்டர் வரக்கூடிய எங்கெல்லாம் தள்ளிட்டு போய்க்கலாம். வீட்டுல யார் காத்து பிடிக்கிற வண்டி பிடிக்கிறோம் டூலர் கார் வச்சிருக்கோம். இது பெயிண்டிங் பண்றதுனால பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ரஷர் போட்டு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். கம்ப்ரஷரே இல்லாம பெயிண்டிங் ஸ்ப்ரே மிஷின் இருக்கு நம்மகிட்ட 53,000 வருங்க. ஸ்ப்ரே மிஷின் இருக்கு நம்மகிட்ட. அதாவது பக்கெட்ல நீங்க அப்படியே பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வால் 5 பேர் சேரவே ஒரே அடிச்சு செய்யுங்க. மருந்து அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம்.